வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக இனிமை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி நித்யஸ்ரீ அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து நமது ஆழியார் தூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனையில் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி உரிய சிறிய அறிமுகம். பேராசிரியர் அருள்நிதி நித்யஸ்ரீ அம்மா அவர்கள் கடந்த 2006 முதல் மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். நமது விஷன் கல்வியில் எம்ஏ எம்ஃபில் முடித்துள்ளார்கள். மேலும் அம்மா அவர்கள் காஞ்சிபுரம் மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவராக அருட்தொண்டாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் ஆதம்பாக்கம் மன்றத்தோடு இணைந்து தங்கள் வீட்டில் தலைமையகம் நடத்தி வருகின்றார்கள். பல பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் வேதாத்திரியத்தை சிறப்பாக பரப்பி வருகின்றார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்களை ஆன்மீக இனிமை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று ஆன்மீக இனிமை அப்படிங்கிற தலைப்புல வேதாத்திரியம் என்ன சொல்கின்றது அப்படிங்கறத பல கோணங்களில் பார்க்க இருக்கிறோம். ஆக ஆன்மீகம், ஆன்மீக இனிமை அப்படிங்கிறது தான் முழுமை பேறு பெறுவதற்கான அல்டிமேட் ஆகும். இந்த நிலையில வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆன்மா என்பதை பற்றி விளக்குகிறார்கள். ஆன்மீகம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மா என்பது என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மூன்று விதமான உடல்களில் பரு உடல், சூக்கும உடல், காரண உடல் என்கின்ற மூன்று விதமான உடல்களுக்கும் மையமாக இருப்பது கருமையம். ஜீவனின் பரு உடல் பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்கும் நுண்மையான சிற்றவைகள் இதன் மூலமாக இயங்குகிறது. இந்த பரு உடலில்தான் நுண்ணுடல் எனும் விண்துகள்கள், அந்த நுண்துகள்களுடைய தன்மை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இதுவே சூக்கும சரீரம் என்று சொல்கிறோம். இந்த சூக்கும சரீரத்தில் உள்ள அனைத்து தொகுதி பெற்ற விண்களும் விரைவாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது சுழன்று வரும்போது இருப்பு நிலையான இறைவெளியில உராய்கிறது. இறைவெளி என்பது அணுக்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது, இரண்டு அணுக்களுக்கும் இடையேயும் இருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது. ஆக இந்த உராய்வினால் ஒரு விரிவலை என்பது ஏற்படுகிறது. அதனுடைய தொகுப்பு தான் ஜீவகாந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். இதுவே காரண உடலாகிறது. ஆக மொத்த தொகுப்பு என்பது ஜீவகாந்த ஆற்றல் என்பதுதான் வேதாத்திரியத்தினுடைய சிறப்பான விளக்கமாகும். இந்த பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் என்ற மூன்று உடல்களுக்கும் மையமாக இருப்பது கருமையம். இந்த கருமையம் என்பது உயிரினங்களில்தான் தோன்றுகிறது. இந்த நுண்ணுடல் விரைவாக சுழன்று ஓடி கொண்டிருக்கிறது பருவுடல் உள்ளார. அந்த நுண்ணுடலினுடைய பருவுடல் இம்மொபைல். நுண்ணுடல் என்பது ஓட்டம் என்பது ஏற்படுகிறது. அந்த நுண்ணுடலினுடைய விரிவலையின் காரணமாக ஜீவகாந்த ஆற்றல் ஏற்படும் போது அது நுண்ணுடலினுடைய விண்களினுடைய வேகத்திற்கு தாண்டி அதிகமாக விரிவலையில்
விரிந்து பரவுகிறது. இது போல உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விண்களும் விரிவலையும். ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது ஒரு மைய ஈர்ப்பு திரட்சி என்பது ஏற்பட்டு ஒரு மையம் ஏற்படுகிறது. அதைதான் கருமையம் என்று சொல்கிறோம். ஆக மூன்று உடல்களுக்கும் மையமாக இருப்பது கருமையம். ஆன்மா என்பது அந்த கருமையத்தில் பதிவோடு இருக்கக்கூடியது ஆன்மா. இந்த பதிவுகள் எல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கர்மேந்திரியங்களான கை, கால், வாய், குதம், பால்குறி இவற்றாலும், ஞான இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இவற்றாலும், நாம் மனதாலும் செயல்களாலும் சொற்களாலும் ஆற்றுகின்ற அனைத்து விளைவுகளும் ஜீவகாந்த களத்தில் மூலாதாரத்தில் கருமையத்தில் சுருக்கி பதிவுகளாக ஏற்படுகிறது. இந்த பதிவுகளோடு இருக்கக்கூடிய கருமையத்தை நாம் ஆன்மா என்று சொல்கிறோம். ஆக இந்த பதிவுகள் ஏற்படுவதில் வினைப்பதிவுகள், அதில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது கருமையம் தூய்மையாக இருக்கிறது. ஏற்கனவே கலங்கங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதனை தூய்மைப்படுத்துவது எவ்வாறு என்பதற்கான விளக்கங்களையும் பயிற்சிகளையும் சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆன்மா என்பது மின்குறுக்கு என்பது கருமையத்தில் ஏற்பட்டு அதுவே நோயாக பரவி உயிர் துகள்கள் அனைத்தும் உடலை விட்டு பிரிந்து மரணம் சம்பவிக்கும் பொழுது ஆன்மாவும் பிரிந்து விடுகிறது. பரு உடல் என்பது மண்ணோடு கலந்து விடுகிறது. மற்றதெல்லாம் காற்றோடு லேசாக இருக்கும் பட்சத்துல காற்றோடு கலந்து வருகிறது. அந்த தொகுப்போடு நம்முடைய பதிவுகளும் சேர்ந்து இந்த வான்காந்தத்தில் பதிவு பெறும் பொழுது அது வேறொரு உடலோடு தொடர்பு கொள்ளும் பொழுதே அந்த மனதில் இருக்கக்கூடிய நிறைவு பெறாத ஆசைகள் இது அனைத்தும் அதனோடு அந்த பரு உடலோடு தொகுப்பு கொண்டு தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. இதை எப்படி இருப்பினும் நாம் மரணத்திற்கு பின் அப்படிங்கிறதையும் சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால கட்டத்துல சில பேர் கேள்வி கேட்பது நான் கேட்டிருக்கிறேன். மரணத்திற்கு பின் என்னவாக ஆனாலும் நான் எதற்கு கவலைப்படணும் அதை பற்றி? ஆக மரணத்திற்கு பின்னும் இது போல பதிவுகள் இல்லாம முக்தி அடைதல், சமாதி எனும் நிலை பெறுதல், பிறவா பெருநிலை பெறுதல் என்பது அவசியம். அதை பின்னர் பார்ப்போம். ஆக வாழும் காலத்தில் இந்த ஆன்மீக இனிமை என்பது எவ்வாறு நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும்? ஒவ்வொரு தனி நபரும் ஆன்மீக இனிமை எவ்வாறு நமக்கு கிடைக்கப்பெறும்? வேதாத்ரியம் ஆன்மீக இனிமை பற்றி என்ன சொல்கிறது? அந்த ஆன்மீக இனிமை கெடுவதற்கான காரணங்கள் எல்லாம் என்ன? அதனை எவ்வாறு நாம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு தனி நபருக்கும் அதற்கான பொறுப்பு என்பது என்ன என்பதை நாம இப்போ பார்க்கலாம். அம்மா அவர்கள் வேதாத்ரியம், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய கவி ஆன்மீக இனிமை பற்றியத மிக அருமையாக பாடினார்கள். அதுல இந்த சமுதாய சிக்கல்கள் இதனை தீர்ப்பதற்கான வழி என்பதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரியத்தின் 14 கோட்பாடுகளிலும் எப்படி அதனை தவிர்ப்பது, அதற்கிலிருந்து நிவர்த்தி பெறுவது அப்படிங்கிறத விளக்கி இருக்கதையும் சொன்னாங்க.
ஆக வேதாத்ரியம் என்பது ஒரு ஹோலிஸ்டிக்கான கல்வி. தனி நபருக்கு ஆன்மீக இனிமை காக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன தேவை, அதுவே விரிந்து குடும்ப அமைதியாக எவ்வாறு செயல்படுகிறது, இந்த அமைதி சுற்றத்தாருக்கும் பரவுகிறது, இது விரிந்து ஊர் அமைதி பெறும் நிலையில் உலக அமைதி என்பது கிட்டுகிறது. சுவாமிஜி வேதாத்ரி மகர்ஷியினுடைய அல்டிமேட் கோல் என்பது தனி மனித அமைதியின் மூலமாக உலக அமைதி பெற செய்வது. இன்னமும் நமக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற நிலையிலும் உலக அமைதி என்பது கிட்டவில்லை முழுவதுமாக. இதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் தான் நடைபெற்று வருகிறது. ஆக தனி மனித அமைதி என்பது கிடைப்பதற்கு ஆன்மீக இனிமை எவ்வாறு உதவும் என்று பார்த்தோமானால், ஒவ்வொரு தனி மனிதரும் தனது உடல் பற்றிய அமைப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியிலேயே முதல் பாதி விளக்கம் பாதி செஷன் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் அமைப்பை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்துவதுதான். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனது மனித உடல் பற்றிய முக்கியத்துவம் என்பது தெரிகிறதா என்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, எவ்வளவு நோய்கள் என்பது இப்போ பெருகிவிட்டது. முற்காலத்திற்கும் இப்போக்கும் நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நோய்கள் பெருகிவிட்டன. உடல் சார்ந்த நோய்களும் மனம் சார்ந்த நோய்களும் பெருகிவிட்டது. ஆக இது எல்லாமே மனித உடல் அமைப்பு பற்றிய ஞானம் என்பது இல்லாதது, அதனுடைய மதிப்பு என்பது தெரிந்து கொள்ளாதது. ஏன் தனி மனிதன் அதனுடைய மதிப்பினை உணர்ந்து கொள்ளவில்லை? ஏதாவது ஒண்ணு இலவசமாக கிடைத்தது என்று சொல்லும் பட்சத்துல அதனுடைய மதிப்பு தெரியாது, அதை தவறாக தான் பயன்படுத்துவார்கள். அரசு நமக்கு இலவசமாக நிறைய வழங்கும் பட்சத்துல அதனுடைய மதிப்பு தெரியாம எந்த அளவுக்கு தவறாக மனிதர்கள் பயன்படுத்துகின்றனர் என்பதை நமக்கு தெரியும். ஆக இந்த உடலும் நாம் வேண்டாமல் நம்முடைய தாய் தந்தையினர் இலவசமாக கொடுத்தது, அதனால் மனிதன் அதனுடைய மதிப்பை உணரவில்லை. உடல் அமைப்பு என்பது நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உடலினுடைய இயக்கத்தை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படாம வலி நீடித்து நோயாக மேலும் மேலும் அதை உதாசீனப்படுத்தும் பொழுது அது மரணமாக சம்பவிக்காமல் இளமையோடு நீலாயிலோடு மரணத்தையும் தள்ளி போட்டு நம்மளால வாழ முடியும். ஏன் நான் நீலாயிலோடு வாழ வேண்டும், இளமையோடு வாழ வேண்டும்? ஜீவகாந்தத்தை போற்றி பார்த்து காத்து அதனை சேமித்து தக்க அளவுல செலவு செய்து முறை மீறாமல் அளவு முறையோடு ஏன் பயன்படுத்த வேண்டும்? நாம நோயில்லாமல் வாழ வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும்.
தனி அமைதி என்பது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல உடல் பராமரிப்பு என்பது அவசியம். முதல்ல அதனுடைய இயக்கம் என்பது தெரிந்தால்தான் நோய் எப்படி வருகிறது, நம்முடைய உடல்ல ஆற்றல் எவ்வாறு நாம சேகரித்துக் கொள்கிறோம், அந்த ஆற்றலை எவ்வாறெல்லாம் நான் பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு அதனை சேமித்து பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆக்கப்பூர்வமான வழிகளில் மட்டும் அதனை செலவழிப்பது எப்படி, இந்த புலன்கள் கர்மேந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்களை அளவோடு முறையாக நான் எவ்வாறு செலவழிக்க வேண்டும், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்கின்ற பட்சத்துல நாம இளமையோட நீலாயிலோட நோயற்ற வாழ்வு வாழலாம். ஆக இது ஒவ்வொரு தனிநபருக்கும் இதற்கான பொறுப்பு என்பது உண்டு. ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கான அதிகாரம் கூட கிடையாது சட்டத்திலும். ஆக இந்த உலகில் நாம் வேண்டாமல் பிறந்து விட்டோம், ஆனால் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் மனதை இதமாக வைத்து இனிமையாக வாழ வேண்டும். ஆக இந்த பருவுடல் தான் முதல்ல வந்து பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த பருவுடலுக்குள்ளாரதான் உயிர் துகள்கள் சுவன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் துகள்களுடைய திரட்சிக்கு ஏற்ப அதனுடைய இன்டென்சிட்டி, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் திறத்திற்கு ஏற்பதான் ஜீவகாந்தத்தினுடைய இன்டென்சிட்டி அதுவும் அமைகிறது. ஆக ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல உடல் நலம் என்பது இருக்குது, உடல் சீராக இயங்குகிறது, நாம் உயிரோடு நீலாயிலோடு வாழ முடியும், ஆன்மீக இனிமை என்பது நமக்கு கிடைக்கும். ஆக இதுல நான்கு வகைகளை சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த பருவுடையில் தான் நான் இயக்கிக் கொண்டே இருக்கிறோம் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக. அதனை தேவைக்கு மட்டும் நாம இயக்கும் பொழுது எந்த துன்பமும் இல்லை. அந்த தேவை அளவு முறை என்பது மீறும் பொழுது அதிகப்படியான ஜீவகாந்த ஆற்றலை, ஸ்டாக் ஃபோர்ஸை நாம பயன்படுத்தும் பொழுது பிற்பாடு அந்த ஜீவகாந்தத்தில் டெபிசிட் என்பது ஏற்படுகிறது. இதுவே உடல் துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. நாம் இந்த உடலை இயக்கிக் கொண்டே இருக்கும் பொழுது ஜீவகாந்த ஆற்றல் செலவின் காரணமாக துன்பம் என்பது ஏற்படுகிறது. பசி என்பது ஒரு துன்பம். ஆக இந்த பசியை போக்கிக் கொள்ளும் அளவுல அந்த இன்பத்தை துய்த்தோம் என்று சொல்லும் பொழுது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே இந்த பஞ்சேந்திரியங்கள் இயக்கிக் கொண்டே இருக்கிறோம் நாம, அந்த இயக்க பதிவு என்பது அந்த பதிவு அதிகமாக இருக்கும் பொழுது திரும்ப மனம் என்ன செய்கிறது, பழக்க பதிவு என்பது ஏற்படும் பொழுது அது தேவை இல்லாத பட்சத்திலும் அந்த பழக்க பதிவிற்கு அடிக்ஷன் ஆயிட்டு மீண்டும் மீண்டும் அந்த பஞ்சேந்திரியங்களை இயக்கும் பொழுது இந்த துன்பம் என்பது போய் இன்பம் என்ற வலை அந்த வகையில வரும் பொழுதும் இந்த இன்பத்தை அதிகமாக நாம அனுபவிக்கும் பொழுது மீண்டும் துன்ப நிலை என்பது ஏற்படுகிறது. பசி அடிக்கிறது, சாப்பிடுகிறோம், ஆனா இந்த பதிவு என்பது ஏற்பட்டு இத்தனை மணி ஆன உடனே அது சாப்பிட்டு பழகியாச்சு,
அன்றைக்கு பசி இல்லை என்னும் பொழுதும் அந்த புலன்கள் நம்மை தூண்டுகின்றன. கர்மேந்திரியங்கள் மூலமாக தூண்டப்பெற்று நாம தேவை இல்லாத பட்சத்திலும் நாம செயல் செய்கிறோம். அப்ப அதுவே மீண்டும் துன்பமாக மாறுகிறது. இந்த இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, எப்பேற்பட்ட நிலையிலும் மனம் அமைதியாக இருக்கிறது, அந்த அலை வந்து சீராக எமோஷனல் லெவல்ல இல்லாம பீட்டா லெவல்ல இல்லாம சீராக இயங்குகிறது அப்படிங்கும் பொழுது அதனை அமைதி நிலை என்று சொல்கிறோம். ஆக ஆன்மீகவாதிகள் இந்த அமைதி நிலையிலேயே எப்பொழுதும் இருப்பார்கள். தேவை என்பது ஏற்படுகிறது, பசி இருந்தாலும் கூட அன்றைக்கு அதற்கான அந்த பசியை உடனே போக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனும் பட்சத்திலும் கூட அந்த பசியை துன்பமாக உணராமல் அதே அமைதி நிலையில இருப்பார்கள். அந்த பசியை போக்கிக் கொள்ளும் பொழுதும் அந்த துன்ப நிலை போய் இன்பம் என்பது இருக்கும் பொழுதும் அதை ஒரு இன்பமாக கருதாமல் அதே அமைதி நிலையில இருப்பார்கள், எந்த நிலை இருந்தாலும். ஆக மனதை இதமாக வைக்கும் பொழுது இந்த அமைதி நிலையில இந்த ஆன்மீக இனிமை என்பது கிடைக்கிறது. ஆக முதல்ல இந்த பரு உடல் பற்றிய அதனுடைய அமைப்பு, அது எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு மேன்மை பெற்றதாக இருக்கிறது, அதனுடைய மதிப்பை நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தானாகவே அதனை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு என்பது ஏற்பட்டுவிடும். எதனுடைய ஒன்றனுடைய மதிப்பை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனை பேணி காக்க ஆரம்பித்து விடுவோம். உடலை பாதுகாத்து போஷிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு சௌகரியங்கள் எல்லாம் கொடுத்தாதான் அதை பேணி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி பொருள் என்பது கிடையாது. இப்ப அதிகப்படியாக எனக்கு என்னுடைய உடல்ல இருந்து வேர்க்காம நான் ஏசிலேயே இருக்க வேண்டும், இது போல சில இருக்கைகள் அதுல நான் வந்து நல்ல வந்து அந்த தன்மையோட இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அது மனதினுடைய தவறான ஒரு அபிப்பிராயம். உடலை வந்து பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆன்மா என்பது உயிர் என்பது உடலுக்குள்ளார குடிகொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவிலிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவையில்லாத வினைப்பதிவுகள் கலங்கங்கள் எல்லாத்தையும் போக்கிக் கொள்வதற்கு உயிர் துகள்கள் நல்ல செறிவடைந்து நீள் ஆயுளோடு வாழ்வதற்கு இந்த உடல் என்ற வாகனம் என்பது தேவை. அதற்காக நான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போ இது போல சில உணவுகள் எல்லாம் நான் சாப்பிட்டேன்னாக்க அது வாத பித்த சிலேத்துமத்தை உயர்த்துவதாக இருக்கும், அதனால அதனை தவிர்க்க வேண்டும். சில என்விரான்மெண்ட்ல எல்லாம் எனக்கு வந்து அங்க ஒத்துக்கொள்ளாது, அதனை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானம். இந்த அமைதி நிலை என்பது வரும்பொழுது நமக்கு எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லையும் எந்த சூழ்நிலையும் அதனோடு நாம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையை இந்த உடல் என்பது பெற்றுவிடும். ஏன்னாக்கா அது போன்ற ஒரு சிந்தனை ஏற்படும் பொழுது சில இடங்களுக்கு நாம செல்வதை தவிர்த்து விடுவோம். இப்போ பிராக்டிக்கலா நாம பார்த்தோம்னு சொல்லும் பொழுது சாதாரணமாகவே ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் ரெண்டு நாள் தங்கணும் அப்படிங்கும் போது உடனே என்ன எண்ணம் வருகிறது, பெரும்பாலும் அங்க எல்லா வசதிகளும் எனக்கு இருக்குமா, எனக்கு தேவையான இருக்கைகள் என்பது எனக்கு வேணும், இது போல நினைவு அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது
ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன பண்றோங்க, தவிர்த்து விடுகிறோம். ஆக அங்கிருந்து நாம பெறக்கூடிய பலன்களை நமக்கு கிடைக்காம போயிடும். ஆக இந்த பருவுடலை பேணி காக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது உடலை வாகனமாக வைத்து கொண்டுதான் இந்த உயிர் சுழன்று கொண்டிருக்கிறது உடலுக்குள்ளார. ஆக நீலாயிலோட வாழ்வதற்கு இந்த உடல் நோயில்லாம நல்ல வளத்தோடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இதுல சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகவும் எளிமையான உடற்பயிற்சிகளை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அது எளிமையாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது எந்த வகையிலும் குறைந்தது அல்ல. அதனுடைய செய்து பார்த்தோம்னு சொல்லும் பொழுது இந்த வினை பதிவுகள் 6 இடங்கள்ல பதிவாகுது அப்படின்னுட்டு சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார்கள். அதுல முதலாவதாக சொல்வதே பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது பருவுடல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல அது விரிவு சுருக்க இயக்க பதிவாக பதிவாகிறது. நாம் எத்தனையோ எண்ணிய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மூதாதையர்கள் கிட்ட இருந்து சஞ்சித பதிவுகளாக வந்தது கூட நமக்கு நோய் ஏற்பட காரணமாகிறது. இதெல்லாம் விரிவு சுருக்க இயக்க பதிவாக இருக்கு. மேலும் நாம இப்ப செய்யற செயல்கள் இது எல்லாமே உடற்பயிற்சி இல்லாத நிலையில உடலுக்கு அசைவுகளை சரியாக கொடுக்காம முறை மீறி கொடுக்கும் பொழுது அந்த விரிவு சுருக்க இயக்க பதிவுகள்ல களங்கம் என்பது ஏற்படுகிறது. இதனால நோய் என்பது ஏற்படுகிறது. ஆக இந்த உடலை மேலும் நோயில்லாம ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்து கொள்வதற்கு மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயினுடைய வீரியத்தை குறைத்து கொள்வதற்கு மேலும் இன்னும் நீண்ட காலமாக செய்யும் பொழுது அந்த நோயிலிருந்து அறவே விடுபடுவதற்கு இந்த உடற்பயிற்சிகள் மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆக முதல்ல இந்த ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய இந்த பருவுடல் நலன் காப்பது என்பதை நம்முடைய தனி நபருடைய பொறுப்பாக கடமையாக எடுத்துக்கொண்டு தினந்தோறும் நான் உடற்பயிற்சி தவறாமல் செய்வேன் என்கின்ற சங்கல்பத்தையும் மேற்கொண்டு செய்வதற்கு இன்றிலிருந்தே நாம் முயல வேண்டும். அடுத்து மூளை செல்கள்ல என்ன பதிவாக பதிவாகிறது? மனம் எண்ணமாக தானே எண்ணுகிறது அப்படிங்கிறத சாமானியமாக நாம் நினைத்து விட வேண்டாம். அந்த எண்ணம் கூட தக்க தருணம் வரும்பொழுது செயலாக மாறும். அது ஒரு விளைவினை தரும். நம் மூலமாக அது வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சமுதாயத்தில் பிறர் மூலமாகவும் அது செயலாக வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆக இந்த எண்ணங்களை முறைப்படுத்துவதற்கு தவம் என்பது மிகவும் உறுதுணையாக இருக்கு. தவத்துல மனம் அமைதியான நிலைக்கு வருகிறது, விழிப்பு நிலை ஏற்படுகிறது. ஆக எப்பவுமே ஒரு கவனத்தோடு என்ன மாதிரி எண்ணங்கள் என்பது இருக்க வேண்டும், என்ன சொற்களை நான் உச்சரிக்கிறேன், இதனை அகத்தாய்வு செய்து செய்து முறைப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே பதிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களுக்கு மேல் பதிவு என்பதை போட்டு அந்த தேவையில்லாத எண்ணங்களுக்கு நாம் அந்த பதிவினை, அந்த அழுத்தத்தினை குறைத்து இந்த நல்ல எண்ணங்களை மேல் பதிவாக போட்டு அதனை நாம் வந்து செயலுக்கு கொண்டு வர முடியும்.
அடுத்து நம்முடைய ஜீவகாந்த களத்துல பிரதிபலிப்பு பதிவாக ஜீவகாந்தம் அலை இயக்கமாக நடைபெறுவதன் மூலமாக இந்த அலையில பிரதிபலிப்பு இயக்கமாக என்ன மாதிரி ஒரு பதிவு ஏற்பட்டதோ அதனை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரதிபலிப்பு ஏற்படுகிறது. ஆக இந்த ஜீவகாந்த களத்தையும் தூய்மை செய்து கொள்வதற்கு உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என்பது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த தருணத்துல இன்னொன்று ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இத இப்போ ரொம்பவும் ஒரு அழுத்தமாகவும் அதிக இன்டென்சிட்டி கொடுத்து நினைவுபடுத்த வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமையாக அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பதையும் நாம மறந்துவிடக்கூடாது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பெரும்பாலும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது இழந்து விட்டது. இந்த காலகட்டத்துல, நவீன காலத்துல வாழ்க்கை முறை எல்லாமே வந்து மாறிவிட்டது. தூங்குகின்ற நேரம், எழுந்திருக்கிற நேரம், ஆக அதிகாலையில எழுந்திருப்பது என்பதே அது ஒரு பெரு முயற்சியாக இருக்கு. ஆக இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பதற்கு மிகவும் அவசியம், முக்கியத்துவம் என்பது கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்த பயிற்சி கற்றவர்கள், பிரம்மஞானிகள் அனைவருமே இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியான தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இரண்டுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்குரிய தனி சிறப்பு என்பது தீப பயிற்சிக்கும் கண்ணாடி பயிற்சிக்கும் இருக்கு. ஆக இன்றைக்கு இந்த இரண்டு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியையும் தவறாமல் எப்பொழுதெல்லாம் எனக்கு தருணம் கிடைக்கிறதோ நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தையும் போட்டுக்கொண்டு செய்வதற்கு முனைவோம். உயிர் துகள்கள்ல நுண்ணிய இயக்க பதிவாக பதிவுகள் ஏற்படுகிறது. ஆக இந்த உயிர் துகள்கள் அதனுடைய தரம், திறம் என்பதும் இந்த பதிவுகள் அதனுடைய பேஸ் பண்ணி தான் வருகிறது. கருமையத்துல தரப்பதிவாக ஏற்படுகிறது. ஆக இந்த தரம் என்பதனை அதனையும் நாம மேம்படுத்தி கொள்ள முடியும். சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் அதற்குரிய சிறப்பு என்பது வகிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஏதாவது ஒரு பயிற்சியின் மேலதான் ஈடுபாடு இருக்கிறது, அதனை நான் தினமும் செய்துகிறேன் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இல்லாம அனைத்து பயிற்சிகளையுமே ஒரு ஹோலிஸ்டிக்காக மொத்தமாக நாம் செய்யும் போது அதற்குரிய சிறப்பு என்பது நமக்கு பல மடங்கு முழுவதுமாக கிடைக்கிறது. ஆக இந்த கருமையத்தினுடைய தரத்தினை நாம மெருகேற்றுவது என்பது மிகவும் அவசியமானது. இந்த ஆன்மீக இனிமை என்பது காக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது, ஆக இந்த கருமையம் தூய்மை பெறும் பொழுதுதான் குணநல பேறு என்பது கிடைத்து முழுமை பேறு என்பது கிடைக்க பெற முடியும். அந்த முழுமை பேறு என்பது கிட்டும் பட்சத்துலதான் அந்த தெய்வ நிலையோடு முழுவதுமாக மெர்ஜாகக்கூடிய தன்மை என்பது கிடைக்கும். கருமையத்துல கருமையத்தினுடைய தரம் என்பது குறைந்திருந்தாலோ, அதனுடைய தூய்மை என்பது கெட்டிருந்தாலும், குணநல பேறு கிடைக்காத பட்சத்துல
அடுத்த நிலையான முழுமை பேறு என்பது கிடைக்கப்பெறார். ஆக இந்த முழுமை பேறு என்பது கிடைப்பதற்கு தெய்வ நிலை என்பது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிற்றறிவு எப்படி பேரறிவினுடைய அதோடு மெர்ஜாகி கொண்டிருக்கிறது, அதிலிருந்து தான் இந்த ஆதி நிலையிலிருந்து தான் அந்த இருப்பு ஆற்றல், ஆதி நிலையில இருந்த இருப்பு ஆற்றல் இந்த சிற்றறிவாக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இருப்பு நிலை என்பது பரமாணு அப்படின்னுட்டு சொல்றோம். அது இந்த எல்லா வகையிலும் பரிணமித்து எந்த அளவுக்கு உயிரின தன்மாற்றமாக வந்திருக்கிறது. அப்ப இந்த கவியில நாம பார்த்தோம், அந்த தன்முனைப்பு என்பது நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தெய்வ நிலையோடு மெர்ஜாகாத நிலையில அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, நான் தான் செய்தேன், இது தான் தனது, என்னுடைய ஆற்றலால் இது நடந்தது, இது எனக்கே உரியது அப்படிங்கிற அந்த பொசசிவ்னஸ், அக்ரஸிவ்னஸ் இருக்கும் பொழுது, அந்த தன்முனைப்பு என்பது ஏற்படும் பொழுது நம்மளை விட்டு தெய்வ நிலை என்பது விலகி இருக்கிறது, விலங்கின தன்மை என்பது சேர்ந்து கொள்கிறது, ரெண்டுமே எதிர் எதிர் திசையில இருக்க பெறுகிறது. அப்ப இந்த விலங்கின தன்மையினுடைய பதிவு என்பது இந்த பரிணாமத்துல உயிரின தன்மாற்றத்துல, அதுல வரிசையாக நாம ஒவ்வொரு உயிரினத்துல நாம மேன்மேலும் மனிதனாக வந்திருக்கக்கூடிய பட்சத்துல தேவையில்லாத 6 குணங்கள் என்பது இருக்கு. ஆக இந்த விலங்கின தன்மையை, அந்த பதிவுகளை போக்கி மனிதனாக மனதை இதமாக வைத்துக் கொண்டு மனிதனாக வாழ்ந்து, மனிதன் என்பவன் தெய்வமும் ஆகலாம், தெய்வ நிலை என்பதை பெறும்பொழுது அந்த முழுமை பேறு என்பது கிடைக்கிறது. ரொம்ப சொல்வது சுலபம், ஆனா மிகவும் கடினமானது. இருந்தாலும் அது கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. பெரும் முயற்சி அப்படிங்கிறது நாம செய்தோம் அப்படின்னு சொல்லும் போது, எதுவுமே ஒரு முயற்சி செய்யாம அதற்கு ஒரு ரொம்ப கடின உழைப்பு என்பது இல்லாம ஏதாவது ஒரு ரிசல்ட், நல்ல விளைவு என்பது எனக்கு வேணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது பேராசை. ஆக நம்முடைய முயற்சி என்பது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய தனி மனிதருக்கும் அவர்களுடைய பதிவுகளுக்கு தகுந்தது போல அந்த நாள் என்பது இந்த குணநல பேர்லிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு, ஸ்டேஜுக்கு, முழுமை பேரு பெறுவதற்கு அந்த நேரம் என்பது ஆகும். ஆக இருந்தாலுமே கூட மனம் தளர்ந்து விடாமல் அந்த விடாமுயற்சியினோடு தொடர்ந்து இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு, எந்த எதிர்பார்த்தலும் இல்லாமல் நமக்கு எப்ப கிடைக்கணும் என்பது இருக்கணுமோ அப்ப நிச்சயமாக கிடைக்கப்பெறும். யாருக்கும் கிடைக்க வேண்டியதை மற்ற பிற நபர்களால யாராலையும் அதை தடுக்க செய்ய முடியாது, பிற நபர்களால மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஆக எனக்கு பிற நபர்களாலதான் எனக்கு இன்னல் என்பது வந்தது, இவர்களால எனக்கு தடை ஏற்பட்டது, எனக்கு கிடைக்க பெற வேண்டியதை மற்றவர்கள் தட்டி சென்று விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானம். நமக்கு கிடைக்க பெற வேண்டியது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அந்த நிலையில நமக்கு கிடைத்தே தீரும், அதனை மற்றவர்களால தடை செய்ய முடியவே முடியாது. ஆக இந்த மன வைராக்கியத்தோடு நாம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து தினமும் செய்து கொண்டே வந்து வாழ்வில் வெற்றி பெற்று இந்த முழுமை பேறு என்பதை நோக்கி பீடு நடைபெறுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த ஆன்மீக இனிமை என்பது காக்க வேண்டும்ன்ற பட்சத்துல தனி நபர் இனிமை என்பது மிகவும் அவசியம். ஆக இன்பம் என்பதற்கு பதிலாக சுவாமிஜி வேதாத்ரி மகர்ஷி
அந்த இனிமை அப்படிங்கிற அந்த சொற்களை போட்டிருக்காங்க பாருங்க. இன்பம் என்று சொல்லும் பொழுது அதுவே அளவு முறை என்பது மீறும் பொழுது துன்பமாக மாறும். ஆக இந்த ஆன்மீக இனிமை என்பது இந்த ஆன்மா இன்பமாக இருக்க வேண்டும், கலங்கங்கள் எல்லாம் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று உடல்களுமே தூய்மை பெற வேண்டும். பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். அதற்கான அனைத்து பயிற்சிகளையுமே பயிற்சி முறையாக, எளிமையான பயிற்சி முறையாக, விளக்கங்களையும் மிகவும் எளிமையான முறையில சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எப்பொழுது ஒரு தனி மனிதன் அமைதி பெறுகிறானோ அந்த நிலையில தான் நாம் நிறைவு பெறும் பொழுது நம்முடைய பரு உடல் அமைதி பெறுகிறது, நோயில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் அமைதி தன்மை பெறுகிறது, உயிர் துகள்கள் இன்டென்சிஃபைடா இருக்கு, ஜீவகாந்தம் தரத்தில் உயர்ந்து நல்ல செழிப்பாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமைதி நிலையில இருக்கும்போது ஒரு நிறைவு என்பது அப்போதுதான் கிடைக்கும். அந்த அமைதி, மன அமைதி இல்லாத நிலையில இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படின்னுட்டு மனம் அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கும். அலை நிலை பெற்ற நிலையில அமைதி என்பது கிடைக்கும். பொருள் பற்று, நபர் மேல பற்று, புகழ் மேல பற்று, அதிகாரப்பற்று, இதன் பின்னால் எல்லாம் மனம் அமைதி பெறாத ஒரு மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கோல், ஒரு பொருள் என்பது எனக்கு வேண்டும், இல்ல புகழ், இல்ல அதிகாரம், பொறுப்பு, பதவி, அது கிடைத்த பின்னரும் அதை துய்க்கும் போது அந்த இன்ப நிலை அப்படிங்கிறது கூட இல்லை. அது கிடைத்த உடனேயே இன்னொன்று வேண்டும் அப்படின்ற மன ஓட்டம் ஏற்படுகிறது. ஆக மன அமைதி என்பது இருக்கும் பொழுது எது நமக்கு தேவை, எது வேண்டும் அப்படிங்கிற மன நிறைவு என்பது கிடைக்கும். ஆக அந்த தனி நபரனுடைய அமைதி என்பது கிடைத்தால்தான் நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் நிலையான ஸ்டெப்பாக குடும்ப அமைதியை நோக்கி நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனையே ஏற்படும். இங்க நம்முடைய உடலையே பராமரிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. உடல்ல நோய் இருக்கிறது, இதனை இன்னும் போக்கிக் கொள்ள வேண்டும். தனியாக கூட செயல்பட முடியவில்லை, இன்னும் மற்றவர்களுடைய துணை என்பது தேவையாக இருக்கு அப்படிங்கிற நிலை இருக்கும் பொழுது நமக்கு அடுத்த சிந்தனையான இந்த குடும்பத்திற்கு என்ன மாதிரி ஒரு கடமையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையே வராமல் போயிடும். ஜீவகாந்தம் இருந்தாதான் நம்முடைய உடலையும் பராமரித்துக் கொண்டு நாம் அமைதி நிலையை பெறும் பொழுது மற்றவர்களுக்கு, இந்த குடும்பத்தாருக்கு என்ன மாதிரி ஒரு கடமையை ஆற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனையே ஏற்படும். குடும்ப அமைதி என்பது கிடைக்கும் பட்சத்துல எல்லோருக்கும் நாம அவர்களுடைய கடமையை ஆற்றும் பொழுது அடுத்த சிந்தனையான இந்த சுற்றத்தாரை எப்படி நலனுடன் வைத்துக் கொள்வது. ஆக இந்த ஊர் அமைதி பெறுவதற்காக என்னுடைய சமுதாய பொறுப்பு என்பது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறதுல இந்த என்னுடைய உடலை பராமரிப்பதுல ஒழுக்கத்தை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது விரிந்து கடமையாக அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். அப்ப கடமை என்கிற பட்சத்துல நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை, பின்னர் இந்த ஊருக்கு, உலகிற்கு. ஆக அந்த கடமையையும் ஆற்றிய நிலையில அதற்கு அடுத்த நிலை என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் அல்லது அறிவுத்திறன், இல்லைன்னா உடல் உழைப்பு, உடல் பலம், இதன் மூலமாக ஈகையாக சிலருக்கு இல்லாம அவங்களுக்கு டெபிசிட்டா இருக்கிறவங்களுக்கு
அவங்களால செயல்படாத முறையில இருப்பார்கள். வயோதிகத்தின் காரணமாக இல்ல சிலர் நோய் விட்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்னால் ஆன சரீர உபகாரத்தை எப்படி என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மிளிரும். இங்க தனி நபருடைய உடல்லயே நோய் இருக்கிறது, அந்த உடலை இயக்க முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த சிந்தனை எப்படி வர முடியும்? ஆக பொருள் குறைவாக இருக்கும் பட்சத்துல அதை மற்றவர்களுக்கு எப்படி நான் அளிக்க முடியும்? என்னுடைய அறிவினை உயர்த்தி கொள்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு என்னுடைய அறிவை எப்படி நான் கொடுத்து அவர்களுடைய அறிவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற சிந்தனை மிளிரும். மனதளவுல கூட சிலருக்கு வந்து துன்பம் இருக்கிறது. மனதளவுல அவர்களுடைய மனதை தேற்றி நம்மளால ஆன உதவியை செய்ய முடியும். இந்த சிந்தனையே தனி மனிதன் அமைதி பெற்ற பின்னர் தான் இந்த சிந்தனை வரும். ஆக அதையே நாம சமுதாய தொண்டு என்று சொல்கிறோம். மன்றங்கள்ல உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கிறோம். அப்ப மற்றவர்கள் அவர்களுடைய நோயை போக்கிக் கொள்வதற்கு நம்மாலான உதவியை அவர்களுக்கு செய்கிறோம். தொண்டாக தீட்சை கொடுக்கிறோம். அவர்களுடைய உயிர் சக்தியை அவங்க சுயமாக உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஒரு சிறு துவக்கமான ஒரு உதவியை நாம செய்கிறோம். தத்துவ விளக்கங்களை அளிக்கிறோம். அவர்கள் அறிவு நிலையில உயர்ந்து சுயமாக சிந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொண்டு நல்ல ஒரு தரமான மனிதர்களாக வாழ்வதற்கு நம்மாலான உயர்வினை அவர்களுக்கு தருகிறோம். அப்ப இந்த நிலையில உயர்வு பெறும் பொழுது இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கான அந்த பொறுப்பினையும் நமக்குள்ளார வந்துருது. ஆக சமுதாய பொறுப்பினை உயர்த்துவது அப்படிங்கிறது அரசியல் தலைவர்கள், அரசாட்சி உலகத் தலைவர்கள் இவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. ஆனா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த வேதாத்ரியத்துல விளக்கங்களை கொடுத்து சமுதாய சிக்கல்களுக்கான ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்பது என்ன என்பதை பற்றியும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுலயும் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது சமுதாயத்தில் இந்த குற்றம் என்பது ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கும் பொழுது எல்லாமே இந்த தன்முனைப்பினாலதான். ஆக அந்த தனி நபர் மனம் அமைதி பெறவில்லை, தெய்வ நிலை என்பதை உணரவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த தன்முனைப்பு என்பது ஏற்படுகிறது. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அப்படிங்கும் பொழுது சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி ஒரு கவியின் மூலமாக அவருக்கு விளக்கம் அளிக்கிறார். அது கூட அந்த தனி நபர் மேல அவர் தவறு சொல்லவில்லை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து உயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயல் ஆற்றி புய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். எவ்வளவு அழகாக அந்த சமுதாயத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையுமே சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அப்படியே கொண்டு வருவாங்க. லௌகீக வாழ்க்கையிலிருந்து கொண்டு வந்து அல்டிமேட்டாக முடிக்கும் பொழுது பிரம்மஞானத்துல அந்த தெய்வ நிலையில தான் முடிப்பாங்க. இதுதான் வந்து இயற்கை நாம உணர்ந்து கொண்டோம், இயற்கையை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரியலைசேஷன் இருக்கும்பொழுது இது போன்றதான் இருக்கும். ஆக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய
குற்றங்கள் அனைத்தையும் களைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தனிநபரும் அமைதி பெற்று விடுகிறார்கள். அது ஒவ்வொரு தனிநபரும் அந்த தெய்வ நிலை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு வழிதுணையாக இருக்கும். ஆக ஒரு சமுதாயத்துல ஒரு குற்றம், ஒரு திருட்டு என்பது ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது? அந்த மனிதனுக்கு நிறைவு என்பது கிடைக்கல. அவனுக்கு இந்த இயற்கை எல்லாமே கொடுத்திருக்கிறது, ஆனா இந்த சமுதாயத்துல சில செயல்கள் முறை மாறி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் பங்கு சரியாக கிடைக்காத பட்சத்துல அந்த திருட்டு என்பது ஏற்படுகிறது. ஆக இந்த குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். அந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு என்பது மிகவும் அவசியம். அப்ப இந்த குற்றம் என்பது குறைய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு என்ன மாதிரி ஒரு பங்கினை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தண்டனைகளை கொடுக்கிறது. இந்த குற்றம் செய்தால் இந்த தண்டனை என்பது கிடைக்கப்பெறும். ஆக மனிதர்களை அச்சுறுத்தி, இல்லை இது போல செய்தோம்னாக்கா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஆசை காட்டி அமுலுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆன்மீகவாதிகள், ஆன்மாவை உணர்ந்தவர்கள் தத்துவ ரீதியாக விளக்கங்களை கொடுத்து அதுதான் நம்முடைய வேதாந்தத்தினுடைய சிறப்பு. தன்னையே உணர செய்து, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை உணர செய்து, அந்த தெய்வ நிலை எப்படி உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதையும் உணர செய்து, சிவகலத்திலையும் சுத்த வெளியில எப்படி இருக்கு என்பதையும் உணர செய்கிறார்கள். மதவாதிகள் இது போல செயல் செய்த அப்படின்னும் போது அது பாவம், அது பாவப்பதிவாக அமையும். தீய செயல்களை செய்யும் போது அது பாவப்பதிவுகள். மற்றவர்களுக்கு துன்பம் தராம மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது அது புண்ணியமாக அமையும். அது நீ இறந்த பின்னர் நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ அதுக்கு தகுந்தது போல செல்வாயின்னு சொல்லும் பொழுது இந்த காலத்துல அதற்கான சரியான விளக்கங்களை எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திரும்ப நான் சொன்னது போல நான் இறந்த பின்னர் நான் எங்க போனாலும் என்ன அப்படிங்கிற சில கேள்விகள் எழும் இந்த காலத்தினர். ஆக தத்துவ ரீதியாக உள்ளுணர்வு கல்வியாக மக்கள் அனைவரும் பெறும் பொழுது அந்த நிறைவு, மனம் அமைதி பெறுகிறது, ஆன்மா இனிமை நிலையாக இருக்கும் பொழுது அந்த தெய்வ நிலையையும் உணர்ந்து கொள்ளலாம். இனிமை கெடும் பொழுது அந்த பருவுடல்ல நோயின் காரணமாகவோ அல்லது உயிர் சக்தி திணிவு குறைவாக இருப்பதனாலோ நம்முடைய ஆன்மை இனிமை என்பது கிடைக்கிறது. சமுதாயத்துல நாம தொடர்பு கொண்டே இருக்கிறோம் பொருளோடு, நபர்களோடு. அதன் மூலமாக எண்ணப்பதிவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஆன்மீக வாழ்க்கையையும் பாதிக்கிறது. யாராவது ஒருவர் சொன்ன சொற்கள் நமக்கு துன்பத்தை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு தவம் சரியாக சித்தியாகாமல் அது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த வெளித்தொடு சமுதாயத்தோட நாம தொடர்பு கொண்டே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளாம நாம கடமையாற்ற முடியாது. சந்நியாசம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அருள் தந்தையினுடைய கேள்வி பதில்ல கேட்கிறார், இது போல எங்கேயாவது சந்நியாசம் வாங்கிட்டு நாம இதுல இருந்து விடுபட்டு போயிடுவோமா அப்படின்னு ஒரு நபர் கேட்கும்பொழுது எதுல இருந்து விடுபட்டு நாம போக முடியும்? ஒரு இடத்திலிருந்து நாம மாறி இன்னொரு இடத்திற்கு போவோமே தவிர
அந்த மனதினுடைய அந்த சூழ்நிலை தன்மை என்பது அதன் மூலமாக மாறுமா? நம்முடைய மனதினுடைய சிறப்பை உணர்ந்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்து அந்த மனதை வளப்படுத்தி அதை முறையாக செயலாற்றி நாம வெற்றி காணும் பொழுதே அதுவே சிறப்பு. அந்த பற்றற்ற நிலை, தாமரை இலை மேல தண்ணீர் இருப்பது போல எந்த பற்றும் அல்லாத ஒரு துறவு நிலை வாழ்க்கை என்பது வாழும் போதுதான் இது போன்ற வாழ்க்கை என்பதை வாழ முடியுமே தவிர, அதுதான் திருவள்ளுவர் அவர்களும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்பதை சொல்கிறார்கள். ஆக எந்த நிலையிலும் குடும்பத்தில் இருந்து கொண்டே, லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய தொண்டினையும் ஆற்றி நாமளும் உயர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய என்னென்ன மாதிரி துன்பங்கள் இருக்கோ அதையற்றையும் போக்கி மற்றவர்களுக்கு துன்பம் அளிக்காத ஒரு நிலையில் வாழ்ந்து, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலை மனித நிலை, மற்றவருடைய துன்பத்தை போக்கும் நிலை மனித நிலை. எனக்கு ஒருவர் தீங்கு செய்தார், பெரும் தீங்கு செய்தார், அவருடைய அவர் இப்போ இன்னல்ல இருக்கார் அப்படிங்கிற போதும் கூட அவருடைய துன்பத்தை நீக்குவதற்கு நான் எந்த வெறுப்பு அப்படிங்கிறதும் அவர் மேல இல்ல, விருப்பு வெறுப்பற்ற நிலையே தெய்வ நிலை. இது மீண்டும் சொன்னது போல சொல்வது சுலபம், ஆனா அதை வந்து நிறைவேற்றுவதற்கு மனதுல நிறைய சங்கல்பம் என்பதை மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த மனதிற்கு நாம பயிற்சி அளித்து மனதை வளப்படுத்தி கொண்டு அதை மேலும் மேலும் அந்த நிலையில அதை தயார்படுத்தி கொண்டே அதை பிராக்டிகலாக கொண்டு வந்துட்டே இருக்கணும். நிச்சயமாக அனைத்து மனிதர்களும் அந்த தெய்வ நிலை என்பதை பெறலாம். சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத மகர்ஷி அவர்கள் அளிக்கவே இல்லை. இல்ல யாராவது சிறப்பாக தான் பிறந்திருக்கிறாங்க, பிறவி நிலையிலேயே அவர்கள் மகான்களாக கூடிய அந்த நிலை இருக்கு, அவங்க மட்டும்தான் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் அவர் கொடுக்கல. எல்லா மனிதருக்கும் இது கிடைக்க பெறும். ஆக தனி மனித முயற்சியின் மூலமாக தான் இது செயலுக்கு வரும். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் அளவில் உடலை பேணி காப்போம். உயிர் துகள்களினுடைய இன்டென்சிபிகேஷனை, செறிவை அதிகப்படுத்திக் கொள்வோம். அதனுடைய தரத்தை உயர்த்தி கொள்வோம். அளவு முறை அப்படிங்கிறதுல நாம எப்பவும் விழிப்பு நிலையோட இருப்போம். ஜீவகாந்தத்தை அதனுடைய தரத்தினை மேம்படுத்தி கொள்வோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொண்டு மேலும் மேலும் களங்கங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த தூய்மை நிலையிலேயே சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அளித்திருக்கக்கூடிய வழியை ரொம்ப சின்சியராக பின்பற்றி பயிற்சிகளை சின்சியரா நாம செய்து நாமளும் உயர்ந்து இந்த சமுதாயத்தையும் உயர்த்தி சுவாமிஜி வேதாத்ரி மகர்ஷியினுடைய உலக அமைதி அப்படிங்கிற அந்த கோலை நோக்கி ஏதாவது நம்மாலான சிறு பங்கினை இந்த உலகிற்கு அளித்து இந்த உலக அமைதிக்கான வித்தினை நம்மளால் ஆன முறையில ஏற்படுத்துவோம் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதலாவதாக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பான விளக்கம், அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா நிறுத்தி நிதானமா அந்த கருத்துக்கள் மனத்துல பதிர மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அம்மா. நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க, அதாவது
இப்போ ஒரு பொருள் கிடைச்ச உடனே மனுஷன் மனித மனம் வந்து அதுல திருப்தி அடையறது இல்ல, அது உண்மைதான் இல்லைங்களா? அந்த கிடைச்ச அடுத்த செகண்டே இதை விட இன்னும் சிறப்பா கிடைக்குமான்னு தான் நினைக்க சொல்லுது அப்படிங்கறத சொன்னீங்க, அது உண்மைதான். ஆனா வந்து நீங்க இப்ப நிறைய நான் அந்த ஜூம் மீட்ல கேக்குற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறேன், அதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு நினைவு இல்ல, அது இல்ல கேட்டிருந்து நான் மறந்துட்டேனான்னு தெரியல. அதாவது இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன நிறைய வார்த்தை அந்த அடிக்கடி அந்த சென்டென்ஸ் வருதுமா, அது அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆக இப்போ என்ன ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உயிரின தன்மாற்றத்தில் தெய்வ நிலையிலிருந்துதான் அப்படியே வேதாத்திரியம் படித்தவர்களுக்கு பிரம்மஞானம் வரை வந்தவர்களுக்கு எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிந்திருக்கும், அதுல விலங்கிலிருந்து அப்படியே ஒவ்வொரு உயிரினமாக அங்கிருந்து பிரபஞ்சத்திலிருந்து வரும் பொழுது அடுத்ததாக ஆறாவது அறிவு நிலையில மனிதன் என்பவன் இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த விலங்கின பதிவுகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த விலங்கின தன்மையோட சேர்ந்து நாம செயல் செய்யும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நாம இருந்து கொண்டிருக்கும் போது அந்த விலங்கின பதிவினுடைய தன்மை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அந்த பீட்டா லெவல்ல இயங்குகிறது மனம். இப்படி அந்த பீட்டா நிலையில இயங்கும் பொழுதுதான் தவறு ஏற்படுவதற்கு நமக்கு நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு. நாம் ஆகினை தீட்சை பெற்ற அன்றே நமக்கு தீட்சை அளித்த ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் கேட்டிருந்திருப்பீங்க, இன்று முதல் எந்த புலன் அனுபவங்களை பெறும் பொழுதும் எந்த உணவினை சுவைக்கும் பொழுதும் ஆகினை இல்லைன்னா துரியத்தில் இருந்து கொண்டே நான் செயலாற்றுவேன் அப்படிங்கிற சொல்லி அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பாங்க. அது அன்னைக்கு அதோட மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாட்டி தவம் செய்யும் பொழுது மட்டும் கிடையாது, இதையே ஒரு பிராக்டிஸாக நாம செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு க்ஷணத்திலும் எந்த நிலையிலையும் எப்பொழுதும் எப்படி தெய்வ நிலை எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறதோ அது போல எப்பொழுதும் எந்நேரத்திலும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் அந்த ஆகினை துரியத்தில் நாம நினைவு செலுத்தி கொண்டே நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியிலிருந்து பிறர் தூண்டுறாங்க அதனாலதான் எனக்கு வந்து துன்பம் வருகிறது அப்படிங்கிற நிலை என்பதை அது அஞ்ஞானம் என்பதை நாம உணர்ந்து கொள்வோம். பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்களாலதான் எனக்கு கிடைக்க வேண்டியது இவங்கதான் தடை செய்தார்கள், எனக்கு இந்த துன்பம் என்பது வந்தது அப்படிங்கிற ஒரு அஞ்ஞானம் என்பது இருக்கு. இது என்ன, இந்த செயல்கள் நாம செய்யறோம் அது எண்ணமாக இருக்கட்டும் மனதுல எண்ணமாக இருக்கட்டும் சொல்லாக சொல் சில காலம் கழித்து செயலாக வரும், அது இருந்தாலும் இந்த விளைவை தருவது எது என்று சொல்லும் பொழுது தெய்வம். அந்த விளைவு எப்பொழுது வேணா அந்த செயலினுடைய வீரியத்திற்கு தகுந்தது போல அது வந்து நமக்கு கிடைக்கும். இதைத்தான் தெய்வம் என்பது அளிக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த செயலுக்கு தகுந்த விளைவை தான் தெய்வம் அளிக்கிறதே தவிர செயல் நம்மளுதுதான், நம் கையில தான் முக்கியமாக இருக்கு, அதன் பொறுத்துதான் விளைவு என்பது வருகிறது. தெய்வம் அளிப்பது நம்முடைய செயல்களுக்கு தகுந்த விளைவு தான். மிக சிறப்புமா, நீங்க கூறிய கருத்துக்கள் அத்தனையுமே உண்மைமா. மனித மனம் அப்படித்தானே பழக்கப்பட்டு பழகப்பட்டு அந்த விளக்கத்தை பெற்றும் பழக்கத்தினுடைய வாழ முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுல சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள் அப்படிங்கறத விஞ்ஞான ரீதியாக மிகவும் அற்புதமாக அளித்திருக்கிறாங்க. துல்லிய சமதள சீர்மை, அது நீ அதாவது இப்போ விஞ்ஞான ரீதியாக சில பேர் தர்க்கம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி தெய்வம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா
ஒரு அரூபமாக இருக்கிறதா, இப்படி எல்லாம் வந்து தர்க்கம் செய்வாங்க. அரூபமாக தான் இருக்கிறது, அரூபமாக இருக்கும்போது அது எப்படி விளைவை கொடுக்கிறது அப்படின்னும் பொழுது, அந்த துல்லிய சமதள சீர்மை எந்த அளவுக்கு வீரியமாக அந்த செயல் என்பது சொல் என்பது மனதனுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கோ அதற்கு தகுந்தது போல விளைவு என்பது ஏற்படுகிறது. அந்தந்த நிலையில மனிதர்களை தூக்கி நிறுத்து எந்த நிலையில அவங்க இருக்க வேண்டுமோ அங்க தள்ளி நிறுத்தி வைக்கிறது. அதுதான் சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி சொல்வாங்க, நிறைய இப்போ இரும்பினாலான வெவ்வேறு வெயிட் இருக்கிற நிறைய குண்டுகளை நாம வரிசையா அடுக்கி வைக்கிறோம், இதை எல்லாத்துக்கும் ப்ரெஷர் கொடுத்து தள்ளுறோம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அது தள்ளி நிற்கும். அது போலதான் அந்தந்த தனி மனிதருக்கு என்னென்ன மாதிரி தொகுப்புகள் என்பது இருக்கிறதோ அதன் தன்மைக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்தில் அவன் இடம் பிடித்திருக்கிறான். அது அந்த சுத்தவெளி, அதனுடைய ஈர்ப்பு ஆற்றல், விளக்கும் ஆற்றல், அதையும் அதனுடைய தன்மை என்பது ஏற்பட்டு அந்த விளைவு என்பதை கொடுக்கிறது. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் அம்மா, நன்றிமா. உங்களுடைய இறையருள் தயப்பணி தொடர இறையருளும் குருவருளும் என்றும் துணை புரியும். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக துரைசாமி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடனுங்க அம்மா. அம்மா வித்யாஸ்ரீ அம்மா, இவ்வளவு சிறப்பான ஆன்மீக இனிமை, இவ்வளவு பொறுமை, இவ்வளவு அருமை. அம்மா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே கேட்க தெரியலீங்கம்மா. அற்புதமா கொடுத்தீங்கம்மா, அற்புதமா தொகுத்து வழங்குவீங்கம்மா. உண்மையா சுவாமிஜி பயிற்சிகள் அனைத்தையும் கடைப்பிடிக்கணுங்கிறத கடைசியில் நிறைவு பண்ணீங்கம்மா. உண்மை உண்மை உண்மைங்கம்மா. கேள்வி எல்லாம் இல்லைங்கம்மா, கேள்வி கேட்கற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. ஒன்றி ஒன்று இன்று சுவாமிஜி அறிவி பழக்குங்கிற மாதிரி ஏதோ எங்கனால முடிஞ்சது பண்ணிக்கிட்டே போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கம்மா. உண்மைங்கம்மா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி உண்மையா சாமிஜிக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நீங்க பயிற்சியிலையும் மற்றவர்களுக்கு செய்யற ஏதாவது கஷ்டப்படும் போது நம்ம கொடுத்தோத எல்லாம் எங்கனால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறேங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அன்பு குடும்பம் இந்த தொண்டு மேலும் மேலும் சிறக்க குருவி நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா அம்மா? ஆ கேக்குதுங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நித்திஸ்ரீ அம்மா மிகவும் அருமையாக முத்து முத்தா இருந்தது அம்மா. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே ரொம்ப உள்ளார்ந்து போச்சு எனக்கு. நானு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்மா. எனக்கு என்னன்னா அந்த தீப பயிற்சி வாரத்துல எத்தனை நாள் செய்யலாங்க அம்மா? தீபகாந்த பெருக்க பயிற்சி உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்ப எல்லாம் வந்து செய்யலாம். வாரத்துல இரண்டு நாள் தீப பயிற்சி, மற்ற நாட்கள் அனைத்தும் வந்து கண்ணாடி பயிற்சி, மாறி மாறி செய்யுங்க. ரெண்டுமே ஒரே நாள்ல செய்யக்கூடாது, ரெண்டு பயிற்சியும். சரிங்கம்மா. முடிந்த வரையிலும் வந்து தினசரி ஒரு மண்டலம் செய்தீங்க. நான் செய்தேன். மூத்த பேராசிரியர் அம்மா வந்து எங்களுக்கு வழி நடத்தியவங்களை எல்லாம் வந்து முன்னால இருந்து பேராசிரியர்கள் எல்லாம் வந்து அத வந்து அவங்க கொடுப்பாங்க, அதனுடைய பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னுட்டு சொல்லி சொல்லி செய்வாங்க. அதனாலதான் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லணும் அப்படிங்கிற அவா எனக்கு, ஏன்னா குறைந்து போயிருச்சு. அதுல எனக்கு ரொம்ப மனதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்க நான் பொறுப்பாசிரியரா இருக்கக்கூடிய அந்த தவமயத்துல இன்ஃபேக்ட் நானு அந்த மாதிரி தீட்சை கொடுப்பதற்கு கண்ணாடி பயிற்சி செய்யாதவங்களை அனுமதிக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அதுல. அதுல கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறது. அதனாலதான் நான் வந்து அதை வந்து இந்த தருணத்துல நான் அதை ரொம்ப வலியுறுத்தினேன். மாரியம்மாள் அம்மாவங்க வந்து ஒரு மண்டலம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பினை வந்து விளக்குனாங்க. அப்ப அது போல நானும் வந்து அதை செய்து பார்த்து ஒரு மண்டல் ரொம்ப மிகவும் கடினம். ரொம்ப வைராக்கியம் இருந்தாதான் நிறைய தடைகள் என்பது வரும். இந்த பயிற்சிகள் செய்வதற்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது வரும். ஆனா மனதில் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை நிறைய மனதுல திணிவை ஏற்படுத்தி கொண்டு இதை செய்யணும். மேல் அழுத்த பதிவு நிறைய போட்டு போட்டுதான் செய்யணும். அது போல மண்டலங்கிறது மன்னிக்கவும் அம்மா இடையூறுக்கு. ஒரு மண்டலம் தீப பயிற்சி மட்டுமே செய்யணுமா இல்ல கண்ணாடி பயிற்சி மட்டுமே செய்யணும்? ஒரே பயிற்சியை எடுத்து செய்து வந்தேன். தீப பயிற்சி எடுத்து செய்யலாங்களா? தீப பயிற்சியை எடுத்து செய்யலாம்.
உகந்த நேரம் அம்மா காலையில காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாலதான் செய்யணும். அஞ்சு மணிக்கு சூரிய உதயத்திற்கு பின்னாலதான் செய்யுங்க. சரிங்க அம்மா, 48 நாள் ஒரு மண்டலம் செய்யுங்க நீங்க. கண்டிப்பாக அம்மா, கண்டிப்பாக. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்க. சரிங்க அம்மா, துவங்குங்க. ஒரு நாள்ல இருந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கறத துவங்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறிதாக அப்படியே வந்து உயர்ந்து கொண்டே. இல்லம்மா அது ஒண்ணும் இல்லையா, நம்ம எழுந்துக்கிறோம் எப்பவுமே. ஒரு மண்டலம் 48 நாள் இல்ல தொடர்ந்து செய்யலாமன்றதுதான் என்னுடைய கேள்வி. வேற தொடர்ந்து தாராளமாக செய்யலாம். அவங்களுடைய வழிநடத்துதல்ல நாங்க எல்லாம் வந்து செய்வோம். சில மன்றங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க நவம்பர் முழுவதும் அவங்க காலையில தேவைக்கூடிய அன்பர்கள் டிசம்பர் மார்கள் கண்ணாடி பயிற்சி மாதம் முழுவதும் அந்த அட்டவணையை வந்து கேக்கலங்கம்மா. ஒண்ணுமே நன்றிகள் அம்மா. வாழ்க்கை அம்மா, உடது கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்குது போல இருக்குதுங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாங்கய்யா? இப்ப கேக்குதுமா? கேக்குது. வாழ்க வளம். கேக்குது. வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன்மா. அமைதியா, ரொம்ப அமைதியா பேச முடியுமான்னு கூட அவ்வளவு சிறப்பா இருந்ததுமா. நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நீங்க பேச்சும் போது சொன்னீங்கம்மா, என்ன மட்டும் உனக்கு செயலாகாது, அடுத்தவங்க நினைச்சாலும் அது செயல்படும் அப்படின்னு சொன்னீங்க ஸ்பீச்ல நடுவுல. உன் எண்ணங்கள் மட்டும் உனக்கு நிறைவேறாது, அடுத்தவங்க நல்லது நினைக்கிறாங்களோ அது எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லல நீங்க. அடுத்தவங்க உன்னை என்னை பத்தி நினைச்சா கூட அதுவும் உனக்கு செயல்படும். நீ எவ்வளவு தவம் பண்ணி என்ன பண்ணாலும் அடுத்தவர்களுடைய எண்ணமும் உனக்கு தூண்டி நினைவாக அது செயலாக்கலாம் அப்படின்னீங்க. அது எப்படிமா? நம்ம நம்மளுடைய எண்ணம் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம எண்ணம் நமக்கு விளையுது. அடுத்தவர்கள் எண்ணம் எப்படி நமக்கு தூண்டுமாம்மா? இல்ல, அது போல நான் சொல்லவில்லை. நீங்க ஏதோ தவறுகளாக புரிந்து இல்லை இல்ல அது கிடையாது. அம்மா சரியா கேக்கலீங்கம்மா உங்களுக்கு? மற்றவர்களுடைய எண்ணம் நமக்கு செயலாகும் அப்படிங்கறதீங்க. நாம தனி மனிதன் அமைதி பண்ற நிலையில நம் குடும்பத்தாருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் மூலமாக அவர்களுக்கு மற்றவர்களுடைய அந்த எண்ணம் நமக்குள்ள ஆன்மீக மேம்பாடு அப்படிங்கும்போது நாம அதை செக் பண்ணணும். நாம் ஏன்னாக்கா மனதில் வழிமுறை கொள்ள வேண்டும். மனதினுடைய அந்த சுவர் என்பது நம்முடைய எண்ணத்துல இன்டென்சிபிகேஷன் கம்மியாக, ஆற்றல் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு மற்றவர்களுடைய எண்ணமோ இல்ல அவர்களுடைய சிந்தனையோ நமக்கு தாக்குதலை ஏற்படுத்த. ஆக நம்முடைய மனதினை வளப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை குடும்பத்திற்கு உலக அமைதி வந்து அது சென்றடைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு நன்றி அயக்கும் விதமாக இருக்க வேண்டும். பிறர் எண்ணம் நமக்கு வந்து எந்த தீங்கினையும் அளிக்க கூடாது. அது போன்ற ஒரு நிலை என்பதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய தரத்தினை உயர்த்து கொண்டு வரும்போது ஜீவகாந்த பலம் கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்த்து என்பது
ஒரு அருக்காப்பு அப்படிங்கறத அப்படிங்கும் பொழுது சீவகாந்தம் வந்து வாழ்க வளமுடன் அம்மா. கிருபா நித்தியம்மா, அம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருச்சாங்கம்மா? சொன்னாங்க நாடலா இருக்க மொத்த எண்ணம் ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. தவ பண்ணி ஓ எண்ணத்தை நீ நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, ஓகேங்கம்மா, நன்றிங்களம்மா, நன்றிங்களம்மா. வாழ்க வளமுடன் கிருபா நித்தியம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக காந்திமதி பொதிகை, வாழ்க வளமுடனம்மா, அன்மியூட் செய்து கொள்ளுங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா, வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன்மா, கேக்குதுங்க. என்னோட கேள்வி இப்ப முதல்ல அந்தம்மா பேசுற மாதிரிதான், நம்ம எல்லாம் நல்லா தவம் எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்றோம், இத வேற யார்ட்டையாவது சொல்லிட்டாலே மறுநாளே கொஞ்சம் அது நம்மளுடைய எண்ணமா அல்லது கண்டிஸ்டி அப்படி சொல்றாங்களே அது உண்மையா, டக்குன்னு மறுநாளே அது செய்ய விடாம ஆயிருத மாதிரி ஆயிருதே, அது நம்மளோட ப்ராப்ளமா அல்லது உண்மையிலே அப்படிலாம் கண்டிஸ்டி அப்படி சொல்றாங்களே அதெல்லாம் இருக்கா, அது மட்டும் தெளிவா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இதேதான் அப்போ சென்ற நபருக்கு நான் அந்த அளித்தேன் இல்லையா, கண் திருஷ்டி அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன இருக்கு, ஆனா எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மற்ற பிற நபருடைய அந்த எண்ண பதிவு நம்மளத விட இன்டென்சிபிகேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அது நமக்கு வந்து ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதை வந்து நாம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில பரிகாரணங்கள் இந்த சுத்தி போடுறதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த தரம் குறைந்தது எல்லாத்தையும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து இழுப்பதற்குதான், இந்த உப்புக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து எலுமிச்ச பழத்துக்கெல்லாம் அந்த தன்மை அப்படிங்கறது இருக்கு, உண்மைதான், உண்மையாக உண்மைதான். ஆனா சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு அற்புதமான பயிற்சி என்பதை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க செய்யணும்னா மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், உங்களுடைய தரத்தினை நீங்க உயர்த்தி கொள்றீங்க, மனதுல நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிறீங்க, ஜீவகாந்த கலம் நல்ல செறிவு பெற்று தூய்மை பெற்று சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய தீமையான எண்ணங்கள் உங்களுக்கு தாக்குதல் தராது, தராது. சரிம்மா, ஒரு அருட்கா போடுறீங்கறனாலும் இனிமே நல்ல ஜீவகாந்தம் நல்ல காலையில எழுந்த உடனே தவம் செய்து பயிற்சிகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த ஒரு அருட்காப்பு போடும் பொழுதும் கூட உங்களை சுற்றி நல்ல ஒரு குடும்பமான அந்த காப்பை சுற்றி கொண்டே நீங்க போட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இறைநிலை எப்பொழுதும் துணையாக இருக்கும். ஓட்டிட்டு போறீங்க, வெளியே போறீங்க, இல்ல சிறு குழந்தைகள் வெளியே போறாங்க அவங்க பாதுகாப்போட கூட உங்களுடைய தரம் சிறப்புற்று இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனை நீங்க எப்படி இப்ப மற்றவர்களோ அப்ப நம்மளுடைய வாழ்த்து நல்ல எண்ணங்களும் அதுக்கு வந்து இதன்மைக்கு பாருங்க, அப்போ நல்ல தன்மைகளை நாம ஏற்படுத்திக் கொள்வோம், செயலுக்கு கொடுப்போம். சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நித்ரிஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு கேள்விபதி நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமா கொண்டு வர்றீங்க அம்மா. நமக்கு இல்லாம நான் 20 இயர்ஸா மகரிஷியோட கருத்துக்களோட இருக்கிறேன். பாசஸ் பத்தி ஒரு தடவை மகரிஷிட்ட கேட்கும் பொழுது, நானே கேட்கும் போது மகரிஷி சொன்னது இதுதான், கண்களை மூடிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல், திறன் பெற்ற அந்த திறம் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம சுற்றி இருப்பது போல பாவனை பண்ணிக்கிட்டு, அதன் பிறகு கைகளை குவித்து அதற்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம பாசஸ் கொடுக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல இதை, ஒரு நோயா இருக்கவங்களை நோயை நீக்கும், ஒரு அழுது கொண்டிருக்க குழந்தையை கூட சரிப்படுத்தும்னு நான் அனுபவத்துல கண்டுகொண்ட உண்மையுமா அது. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய பதில் இருந்தது. பழைய நினைவை நீங்க நினைவூட்டிட்டீங்க மகரிஷி ஐயாவுடைய நினைவை. அம்மா, ஆன்மீக இனிமை என்பது என்னவோ என்னைய பொறுத்தளவுக்கு ஆன்மீக, அதாவது பேரின்பம் என்பது தானங்கம்மா ஈக்குவலா இருக்கக்கூடியது. ஆமா, பேரின்பம் தான், பேரின்ப நிலை தான் ஆன்மீக இனிமை. ஆமா ஆமா, பேரின்ப நிலை தான், கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த பாசஸ் குடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு வீச்சை குடுக்கும் பொழுதும் சரி, இல்ல ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுதும், இல்ல மற்றவர்களுக்கு அருட்காப்பு இடும் பொழுதும் சரி, இந்த ஒண்ணுமே இல்ல, உலக வேள்வி நடத்தும் போது நாம உலகை வாழ்த்துறோம், எல்லாமே கண்களை மூடிட்டு அதோட அப்படியே மெர்ஜ் ஆயிட்டு நாம குடுக்கும் போது அதற்கான அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது தனிதான். நாங்களும் மன்றத்துல வந்து தன ஆகர்ஷண சங்கல்பம் செய்வோம்லம்மா, அப்பயும் இத நாங்க பண்ணிதான் செய்வோம். வாழ்க வளமுடன். சங்கற்பம் பண்ணும் போது செய்வோம் பொதுவா. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கம்மா. எல்லோருக்கும் இந்த மேதாத்திரிய வித்துக்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருக்கும் இந்த ஆன்மீக பேரின்பம் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மா, சென்னை எந்த மன்றங்கம்மா? சென்னையில நான் காஞ்சிபுரம் மண்டலத்தில் இருக்கிறேன். ஆதம்பாக்கம் மனவளக்கலை ட்ரஸ்ட்ல என்னோட இணைத்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களை பாத்திருக்கேன்மா. அப்படின்னா நானு கலாமா சேகர் ஐயா பாக்க வருவீங்கம்மா, இங்க அங்கதான் இருக்கீங்க. மடிப்பாக்கம் வந்திருக்கேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சம்பத் ஐயா அவர்கள், அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனி அன்பர்கள் கைகளை உயர்த்த வேண்டாம் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடனம்மா. அவன் என்னோட ரெண்டு கேள்வி என்னன்னா, சில பேராசிரியர் சொல்றாங்கோ, நாங்க வந்து மண்டத்துல வீட்டுலதான் தப்பு பண்ணோம், உனக்கு வந்து ஓபன் ஸ்கை இந்த ஓபன் ஸ்பேஸ்ல செய்ய வேண்டாம் அப்படிங்கறத அது ஒரு விதியாக நாம வந்து சொல்றோம். அப்படிதான் ஸ்கை யோகால நாம வந்து முறைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆரம்ப கால சாதகர்களுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து செட் ஆகல. இப்பவே பாருங்க, நிறைய பேர் கேட்டாங்க பாத்தீங்களா, மற்றவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது செயலுக்கு வருகிறது, அதனுடைய தாக்கம் ஏற்படுகிறது, இந்த கண் திருஷ்டி இதை பத்தி எல்லாம் வந்து கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வான்காந்த பதிவுகள்ல நிறைய பதிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல இந்த எண்ண பதிவுகள் எல்லாமே இந்த களத்துல வந்து இருக்கும் பொழுது, மன்றத்திலேயே ஆரம்ப கால சாதகர்கள் உட்கார்ந்து தவம் பண்ணும் போது அதெல்லாம் நிறைய இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பக்கத்துல எந்த மாதிரி ஒரு நபர் அப்படிங்கறது உட்கார்ந்துருக்காரோ அதற்கு தகுந்த அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தவம் அப்படிங்கிறது கிடைக்க ஏதுவாகும். ஆக ஆரம்ப கால சாதகர்களுக்கு நாம இது போல ஒரு க்ளோஸ்டு சீலிங் இருக்கிற இடத்துல நீங்க பண்ணுங்க. ஓப்பன், இதுல வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அந்த தாக்கம் என்பது ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். போக போக நீங்க நல்ல தவ சீலர்களாக வீட்டிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த இடத்துலயும் நீங்க பண்ணலாம். ஆனா வந்து நீங்க ஆரம்பத்துல இது போல க்ளோஸ்டு சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடனம்மா. நம்ம குடும்பம்தான் ஆன்மீக இனிமை சொல்றீங்க. நம்ம இந்த குடும்ப சூழ்நிலையில நம்ம எடுத்துட்டு போறோம்னா, நாம இப்ப பண்றோம் பயிற்சி பண்றோம், நம்ம சில டைம்ல விடும் நம்மளுக்கு இந்த இந்த சினம்ன்றது எப்பயாவது தவிர்க்க முடியாத வருது. ஆனா மகரிஷி வந்து நடிப்பு சினமா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த குடும்ப சூழ்நிலையில நாம செய்யறோம்னா மத்தவங்களுக்கு சில டைம்ல பிடிக்க மாட்டோமா, குடும்ப உறவினர்களுக்கும். அதுல இருந்து நம்ம இந்த அந்த ஆன்மீகத்தை நம்ம இனிமையா அவங்களும் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அதுல இருந்து அவங்களுக்கு வர சொல்றதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நல்லதாக இருக்குமா? வாழ்க வளமுடன். இது பெரும்பாலோரோட கேள்விதான் அப்படின்னு சொல். என்னன்னா, நான் வந்து இந்த மற்றவர்களை எல்லாரையும் எப்படி வந்து சேர்த்து விடுவது அப்படிங்கிறது தான். நாம எப்ப வந்தோம், நம்முடைய பதிவுகள் இங்க வரணும் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் நாம வந்தோம் இல்லையா. அது போல மற்றவர்கள் எப்பொழுது வரணும் அப்படின்னுட்டு இருக்கோ அந்த நிலையில இருக்கணும். அதுக்காக வேண்டி அவர்களுக்கு சொல்லாம இருக்க வேண்டாம். அவங்க அமைதியான நிலையில இருக்கும் பொழுது நான் இது போல சென்று பயனடைந்தேன், நீயும் போனேன்னா நல்லா இருக்க முடியும்ட்டு அவங்களுக்கு அறிவுறுத்து தான் முடியுமே ஒழிய யாரையும் நாம கம்பல் பண்ணக்கூடாது. அவர்களுக்கான தருணம் வேகமாக வரணும் விரைவில் அப்படின்னுட்டு அவர்களை வாழ்த்தலாம். இன்னொன்று, அதைவிட சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் மென்மேலும் நிறைய பயிற்சிகளை செய்து உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பட்சத்துல ஏதோ இவர்கள் பயிற்சி செய்து நல்ல முன்னேற்றம் என்பதை அடைந்திருக்கிறார்கள். ஆக நானும் இதை செய்து பார்த்தால் என்ன அப்படிங்கிற அந்த நினைப்பு அப்படிங்கிறது, அந்த மாற்றம் என்பதுதான் சிறப்பாக இருக்குமே ஒழிய நீங்கள் வந்து அவங்கள வந்து வற்புறுத்தி நீங்க அழைத்து கொண்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பாகாது. பொறுமை என்பதை காக்க வேண்டும். நாம இன்னும் எந்த அளவுல மெருகேற்றி கொண்டே நம்மளை வருவோம் அப்படிங்கறதுல நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி கொண்டே வாங்க. அவங்க நிச்சயமாக உங்களோட கை கோத்து வருவாங்க. சரிம்மா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரெண்டாம் மக்கள் நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க